ஹாய் கைஸ், என் பேர் எம் வி கார்த்தி. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கேன். இப்போ கல்பாக்கத்தில் வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எஸ் அகாடமிக்கு வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதியிருந்தேன். 63 மார்க் இருக்குது. இப்போது ஃபிசிக்கலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபிசிக்கல்லையும் ஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்த புதுசில் 1.5 ரவுண்டு கூட ஓட முடியாது இருந்தது. இப்போது ஆல்மோஸ்ட் 6 ஸ்டாரும் எடுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இப்போது என் தங்கச்சி அவங்களும் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. நீ பேசுமா? என் பேர் அபிராமி. நான் எஸ் அகாடமிக்கு வந்துட்டு 6 மாதம் ஆச்சு. போலீஸ் எக்ஸாம் எழுதியிருந்தேன், பாஸ் பண்ணிட்டேன். 58 மார்க்கு வந்த டைம் ஓடவே முடியாமல் இருந்தேன். இப்போது நான் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த தடவை போய் சாகிடுவேன். ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபிசிக்கல் நல்லா இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ஓடவே இல்லை. எஸ் அகாடமிக்கு வந்த அப்புறம் தான் நான் ஓடவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எல்லாத்துலேயுமே ஃபிட்டாக இருக்கேன். கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன். எஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரி நம்பி வரலாம். பிகாஸ் மூணு டைப்பான கிரவுண்ட் வச்சு கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பீச்சு, அதுக்கப்புறம் லாங்காக ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி. நான் தமிழ்நாட்டிலே பெரிய அளவு 470 மீட்ரு மொத்தமாக அப்படி ஒரு கிரவுண்டு. அப்புறம் நார்மலாக போலீஸ் எக்ஸாமுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி 400 மீட்ரு கிரவுண்டு. டைமிங் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி லேடர், லேட்ரு நம்ம கயிறு ஏறதுக்கு ஏற்ற மாதிரி லேட்ரு, இந்த ஹேண்ட்பவருக்காக லேட்ரு, என்னென்ன ப்ராக்டிஸ் உண்டோ எல்லா ப்ராக்டிஸும் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. லாங் ஜம்ப்பும் பீச்லேயும் சரி எல்லா இடத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நீங்கள் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரி எந்த இதில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஃபிசிக்கலில் 6 ஸ்டார் எடுக்கிறது உறுதியாக எடுத்துடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.